Se daba con el amor. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் கால நிர்ணயம், இதை தான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு முடிவு பண்ணது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு ஜோதிடர்களால் பலாபலன் சொல்ல முடியும், ஆனால் கால நிர்ணயம் அவர்களால் சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு தேடும்போது, அவங்க ஒரு ஜாதகத்திற்கு இந்த கிரகங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பலாபலன் நடக்கும், ஒருத்தர் கல்யாணம் நடக்குமா, அல்லது நான் வீடு கட்டுவேனா, வெளிநாடு போவேனா, எனக்கு வேலை கிடைக்குமா, இப்படின்னு கிரக தொடர்போ பாகவத் தொடர்போ எடுத்து பலன் சொல்ல முடியுது. ஆனால் இந்த பலன் அந்த ஜாதகருக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஜோதிடர்களால் எடுக்க முடியல. இது எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு சிறிய விஷயந்தான், அதை சொல்கிறோம். சரி, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணம் நடத்தி வைக்கிறதுங்கிறது இரண்டு கிரகமாக சொல்கிறோமா, ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாய்ங்கிற ரெண்டு கிரகம் சொல்கிறோம். இன்றைக்கும் இது தான், 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடியும் இது தான். ஆனால் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணங்கிறது 12 வயசு 15 வயசு 16 வயசுன்னு பாலிய திருமணம் நடந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஏன் அது நடக்கிறது இல்லை, இதை ரெண்டே எடுத்துக்கணும். சரி, ஒரே நேரத்தில் பிறந்த இரண்டு ஜாதகர் ஒரே மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நகரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு எளிமையில் வேலை வாய்ப்போ தொழிலோ பொருளாதாரமோ மேம்படும். கிராமத்தில் பிறந்தவருக்கு அந்த விஷயங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போய் சென்றடையாது. அப்போது ஒரே நேரத்தில் பிறந்த இருவருக்குமே ஒரே மாதிரி விஷயம் நடக்கிறதில்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி வைத்த அதே கிரகம்தான் இப்பையும் ஒரு விஷயத்தை நடத்தி வைக்குது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள பாலிய திருமணம் நடத்தி வைத்த கிரகங்கள் இன்றைக்கி 30 வயசுக்கு மேலே தான் திருமணங்கிறதே கொண்டு வருது. இதை ஏன்னு நாம் இன்றைக்கி ஜோதிடர்கள் பார்க்குறதே இல்லை. இது ஏன் அப்படின்னு ஆராய்ந்தோம் அப்படின்னா, மூணே விஷயம், காலம், தேசம், வர்த்தமானம், இந்த மூணு விஷயத்தையும் இணைச்சு ஜோதிடர்கள் பலாபலன் சூக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது இன்றைக்கி எளிமையாக ஒத்துப்போகும். ஏன் அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற காலத்தில் இந்த பாலிய திருமணங்கிறது இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு. அதனால் ஜோதிடத்தில் நாம் ஒரு ரூல் எடுத்துக்கிட்டு பாரம்பரியமாக இந்த ரூல் தான் அப்படின்னு பலாபலன் சொன்னோம்னா இன்றைக்கி அது ஒத்து போகாது. ஸோ முதல் விஷயமாக காலத்தை நாம் எடுத்து பலாபலன் சொல்ல பார்க்கணும், சரிங்களா? அதுக்கடுத்தது தேசம். ஒருத்தர் கிராமத்தில் இருக்கிறார், அவரோட அதிகபட்ச சம்பளமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 ரூபாய் தான் இருக்கும், உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதே நகரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்புங்கிறது இருக்காது, ஆனால் அவருக்கு வருமானங்கிறது 1000லேருந்து 2000 வரைக்கும் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் கணக்கில் எடுத்து பலன் சொல்லணும். இது காலம் முடிஞ்சதையும் தேசம், சரிங்களா? எடுத்தோடனே ஒரு ஜாதகம் வருது. இப்போ அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 5லேருந்து 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சுக்கிரன் புத்தி நடக்குது, இந்த குழந்தைக்கு இப்போ கல்யாணம் ஆயிரும், நம்மளால் பலாபலன் சொன்னோம்னா யாராவது நம்மளை ஜோதிடர்னு ஏற்றுக்குவாங்களா? இவனுக்கு ஜோதிடமே தெரியலன்ட்டு போயிடுவாங்க. ஸோ சுக்கிரன் திசை நடக்குது, உடனே இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடந்துடும். அல்லது இந்த குரு திசை நடக்குது, இவங்க டீச்சர் ஆயிடுவாங்க, இப்படிங்கிற விஷயத்தை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வர்த்தமானம்ங்கிற விஷயத்தையும் எடுக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பலாபலன் சொல்லும் பொழுது காலம், தேசம், வர்த்தமானம், இந்த மூணு விஷயத்திலும் கணக்கு கொண்டு தான் நாம் பலாபலன் சொல்லணும், சரிங்களா? அந்த ஜாதகர் வந்திருக்காருன்னா அந்த ஜாதகருடைய வயது என்ன, அவர் எந்த விஷயத்துக்காக நம்மளைய அணுகியிருக்காரு, அவருக்கு இப்போ ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள ஆணா பெண்ணோ இருந்தால் தொழிலை சொல்லலாம், வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கார், அல்லது திருமணத்துக்காக வந்திருக்கார், குழந்தை பேருக்காக வந்திருக்காருன்னு சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே வந்தவருக்கு, ஏங்க இப்போ தான் உங்களுக்கு சுக்கிரன் புத்தி வருது, இன்னும் 20 வருஷம் இருக்குது, ஸோ 60 வயசுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ஜாதகத்துக்கு பலான் பலன் சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை நாம் இணைச்சு பலாபலன் சொல்லணும், சரிங்களா? பலாபலன் சொல்கிறதுக்கு
ஜோதிடத்தில் அடிப்படையா ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படினா திசை புத்தி கோச்சாரம் இது ரெண்டும் இல்லாம ஒருவருக்கு ஒரு பலாபலன் நடக்குமானா நடக்காது எல்லாத்தோட ஜாதகத்திலும் நவக்கிரகங்களும் இருக்கும் எல்லாத்து ஜாதகத்திலும் அந்த நவக்கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இருக்கிற இடத்துக்கு அவங்க பலாபலன் செய்யணும் அப்படினா அந்த கிரகம் உட்கார்ந்திருக்க கூடிய திசையோ அந்த கிரகத்தோடு நட்பாக சேர்ந்து செய்யக்கூடிய புத்திநாதனோ இணைந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அந்த பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் நம்மகிட்ட கேட்குறார் ஏங்க நான் வீடு கட்டுவனா அப்படிங்கிறோம் உடனே நாம் என்ன பண்ணுவோம் காலபுருஷ தத்துவத்திற்கு நாலாம் பாவங்கிற சந்திரனுங்கிற கிரகத்தை எடுப்போம் பாவம்னு எடுத்துட்டால் ஒருத்தருக்கு நாலாம் பாவம் நல்லா இருக்கா அந்த நாலாம் பாவம் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு ராகு கேதுகளோட சேர்ந்து கெட்டு போயிருக்கா மறைஞ்சிருக்கா இந்த விஷயம்லாம் பார்ப்போம் எடுத்தோடனே உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்குதுங்க நீங்கள் வீடு கட்டிடுவீங்க அப்படி நம்மளால் பலன் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஒரு வீடு கட்டணும்னா குறைஞ்சபட்ச பொருளாதார நிலைன்னு அவருக்கு மாத வருமானங்கிறது வேணும் வீடு கட்டுறதுக்கு அவருக்கு தொழில்னு ஒன்று வேணும் அப்போது அந்த நாலாம் பாவத்திற்குடைய திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கோச்சாரமோ இது அவர்களுக்கு சாதகமாக வேலை செய்யணும் வேலை செய்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த விஷயத்தை சொல்ல முடியும் புரியுதுங்களா சொல்ல வர்றது நாம் பலாபலன் எடுத்துடுறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தனும் கிரக தொடர்பு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 கிரகங்கள் இருக்குது இந்த கிரகம் சேர்ந்துருக்கு லக்னாதிபதிக்கு 7வது தொடர்பு இருக்குது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அதனால் இவருக்கு திருமணம் ஆயிரும் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்காரு குழந்தை கிடச்சிரும் இது குருவோட ராகுவோ கேதுவோ இல்லை தொழில்காரன் சனியோ சேர்ந்துருக்காரு இவர் வெளிநாடு போயிடுவார் இப்படி எடுத்துடனே கண்ணை மூடிட்டுலாம் பலாபலன் சொன்னோம்னா உனக்கு ஜோதிடமே தெரியல போ அப்படின்ட்டு போயிடுவாங்க அது எப்போ நடக்கும் இது நடந்ததே இல்லையா இப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த காலம் தேசம் வர்த்தமானம் இதை மூணையும் இணைச்சி தான் நாம் பலாபலன் சொன்னோம்னா தான் அந்த ஜாதகர்களுக்கு அது புரிதல் ஏற்படும் சரிங்களா அதற்கு ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கக்கூடிய திசைநாதன் எங்கே இருக்கிறார் சரிங்களா திசைங்கிறது கம்மியாக எடுத்துக்கிட்டால் 6 வருஷமும் இருக்குது அதிகப்படியாக 20 வருஷம் இருக்குது ஸோ எடுத்த உடனே ஒரு 18 வயசு பையனுக்கு அல்லது 10 அந்த பாலகன் சொல்லக்கூடிய இருக்கிறவருக்கு நீ வீடு கட்டிடுவ நீ கல்யாணம் பண்ணிடுவ குழந்தை பெற்றுருவ நீ நல்ல ஒரு சமூகத்தில் அந்தஸ்தாக வருவ அப்படின்னு எல்லா பலனும் சொல்லலாம் அது எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்த பாவத்தின் திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கோச்சாரமோ அவர்களுக்கு நடக்கும்போது தான் அந்த பலாபலன் நடக்கும் புரியுதுங்களா சொல்ல வர விஷயம் என்னன்னு புரியுதுங்களா ஸோ ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா திசைநாதனும் புத்திநாதனும் நல்லபடியாக இருக்கணும் அப்போ அவருக்கு அந்த கால தேச வர்த்தமானம் சொல்லக்கூடிய அந்த வயதோட்டம் இருக்கா அதற்கு வாங்கக்கூடிய அதை பெற்றக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா அந்த திசை புத்தி அவருக்கு நடக்குதா இதை கணக்கில் எடுக்கணும் சரிங்களா திசாநாதனும் ஒரு 4 பாயிண்ட்டு இதை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பலன் எடுத்துடலாம் இது திசா புத்திக்கு சொல்லிடுறேன் திசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நட்பாக இருந்து 1, 5, 9 அல்லது 7, 3, 11 அல்லது 2, 12 ஸ்தானங்களில் அமர்ந்து பரஸ்பர நண்பர்களாக இருந்தால் அவர்களுடைய திசையிலேயோ புத்தியிலேயோ அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் அதே கிரகம் பரஸ்பர நண்பர்களாக இருந்து 4, 6, 8, 10 அமர்ந்து ஒருவருக்கொருவர் நண்பர் தான் ஆனால் உட்காந்த இடம் மாற்றி உட்காந்துட்டாங்க கெட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்வை இல்லைங்கும் போது அவருக்கு அந்த விஷயம் நடக்காது அதே திசையோ நாதனோ 1, 5, 9 அல்லது 3, 7, 11, 2, 12 அமராமல் 4, 6, 8, 10 சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்தினால் அந்த காலகட்டங்களில் அவர் கேட்கக்கூடிய விஷயம் நடைபெறுமானால் நடைபெறாது தடைபட்டு போயிடும் சரிங்களா அடுத்தது திசையும் திசையில் நடத்தக்கூடிய புத்திநாதனும்
பரஸ்பர பகை கிரகங்களாக இருந்து அவர்கள் 1:5:9 அல்லது 3:7:11 அல்லது 2:12 அமர்ந்து திசையோ புத்தியோ நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்காது. உட்கார்ந்திருக்கிறது நல்ல திசை, அதாவது நல்ல பாவத்தில் தான் உட்காந்துருக்காங்க, திரிகோணமாகவோ அல்லது எதிர் திரிகோணமாக தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ரெண்டு கிரகங்களும் நேர் எதிர் பகை கிரகங்களாக போயிடுறாங்க. அந்த டைம்லையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதே பரஸ்பர எதிர் கிரகங்கள் 4, 6, 8, 10 அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்தினால் அவர்களுக்கு தடைபட வேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? நல்லபடியாக இருக்கிற ரெண்டு பேர் நல்லபடியாக இருந்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி அமர்ந்து பகையில் உட்காந்துட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கெட்டவங்களாக இருக்கிற ரெண்டு பேரும் நல்லபடியாக உட்காந்தாலும் தரமாட்டாங்க. கெட்டவங்களாக இருக்கிற ரெண்டு கிரகமும் சண்டையாக இருக்கிற ரெண்டு கிரகமும் பகையிலையோ இல்லை மறைவு ஸ்தானத்துலையோ உட்காந்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. இதுதான் திசாபுத்திகளுடைய பலன் எடுக்கக்கூடிய விஷயம். ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உனக்கு கல்யாணம் இருக்குது, குழந்தை இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, வெளிநாடு எல்லாம் இருக்குங்கிற விஷயத்த சொல்லிடலாம். ஆனால் அந்த விஷயம் எப்போ நடைபெறும் அப்படின்னா அந்த பாவத்துக்குடைய திசையோ புத்தியோ அந்தாரமோ, திசைங்கிறது பெரிய நாட்களுக்குடையது, வருடங்களை குறிக்கும். புத்திங்கிறது குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 3.5 வருஷத்து வரைக்கும் நடக்கிறதுங்கிறது புத்தி. அந்தாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 நாள்லேருந்து மாதக்கணக்கில் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 மாதம் வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் எப்போது அவருக்கு வருது அப்படிங்கிற அந்த திசா புத்தியை குறிச்சிங்கனால் உங்களால் எளிமையாக அவங்க கேட்கக்கூடிய பலன் அல்லது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குண்டான பதில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத திசா புத்தியை வச்சு எடுக்கலாம், சரிங்களா? இது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது. இதற்கப்புறமேட்டுக்கு கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய அன்றன்று நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் அவர்களை தொடர்பு பெறுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடைபெறணும், அப்போது நாம் 7ஆம் பாவத்தையும் லக்னாதிபதி பாவத்தையும் பார்ப்போம். இந்த 7 அல்லது லக்னாதி பாவம் திசையோ புத்தியோ அந்தரமாக நடக்குது. ஆனால் அந்த 1:7 உடைய கிரகம் கோச்சாரத்தில் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கிறார், 1:5:9 3:7:11 2:12 ஏதோ விதத்தில் தொடர்பு பெறார், அப்போ அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த நடத்த வேண்டிய கிரகம் இந்த நல்ல இடத்துல உட்காராமல் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10லேயோ போய் மறைஞ்சிட்டார்னா அப்போ நடக்கும்னு சொன்னோம்னா நடக்குமா? ஏன்னா அந்த செய்ய வேண்டியவரே வலிமை இல்லாமல் போயிடுவார். அதனால் திசாபுத்தியை எடுக்கும் பொழுதும் கோச்சாரத்தையும் எடுத்து பலாபலன் சொன்னீங்களால் உங்களுக்கு திசாபுத்தி பலனும் சரி கோச்சார பலனும் சரி ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக இணைச்சி பலன் சொல்லிடலாம், சரிங்களா? கால நிர்ணயங்கிறது இவ்வளோதான். திசாபுத்தி கோச்சாரம், அந்த ஜாதகருக்கு எந்த பாவத்துக்குடையவர் எந்த திசை புத்தி நடக்குது, இதை வச்சு மட்டும் பலாபலன் எடுத்தீங்கனாலே உங்களால் அவர் கேட்கக்கூடிய இல்லை வாடிக்கையாளர் வரக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளால் பலாபலன் சொல்ல முடியும். இதை எடுத்துடனே வருமானம் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 ஜாதகம் உங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்தில் தப்பாக இருந்தாலும் சரி முதல்ல சொல்லி பழகணும். பல பேர் சொல்கிறதே இல்லை, நாங்கள் நடத்துகிற வகுப்பில் எங்கள் மாணவர்கள் சொல்லி சொல்லி சலித்து போய் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ ஒரு திசையும் புத்தியும் மட்டும் வைக்கக்கூடாது, அந்த திசை புத்தி நடத்துறவர்களோட கோச்சாரமும் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறதையும் இணைச்சால்தான் அவங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். இதுதான் கால நிர்ணயம், சரிங்களா? நன்றி. ராஜசங்கர் சார் கேட்டார், லாஸ்ட் மந்த்து ராகு கேதுகள் பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. ரைட், நிறைய கமெண்ட்ஸ் கேள்விகளை வந்திருந்தன, அதை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிடுறோம். ராகு கேதுக்கள் நாம் நார்மலாகவே அவர்களை கெட்டவர்கள்னு நினச்சிட்ருக்குறோம், கிடையவே கிடையாது. ராகு கேது சனிகளை போல் நல்ல கிரகம் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க 3 பேரும் நாம் என்ன செஞ்சுட்டு வந்தோமோ அதை நம்மளுக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்கள்.
நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றவங்கள நாம நல்லவங்களும் சொல்லுவோம். நாம செய்ய கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி நீ செஞ்சது இதுதான் உனக்கு கர்மம் சொல்றவங்கள கெட்ட கிரகம் சொல்லுவோம். அந்த விஷயங்களை எடுத்து செய்ய கூடியவர்கள் ராகு கேது மற்றும் சனி பகவான். சரிங்களா? இந்த ராகு கேதுக்கள் யார் அப்படினா நீங்க பூர்வ புண்ணிய கர்மத்தில் என்ன பலாபலன் நல்ல பலன் செஞ்சீங்களா கெட்ட பலன் செஞ்சீங்களா அப்படிங்கறத உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க கூடியவங்க தான் இவங்க. நீங்க பூர்வ புண்ணியத்துல நல்லபடியான பலாபலன் செஞ்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஜென்மத்துல டெபாசிட் ரிட்டர்னா கொடுப்பாங்க. இதே பூர்வ புண்ணிய கர்மஸ்தானத்தில் கெடுதல் பண்ணிருந்தீங்கன்னா அதற்குண்டான வட்டி விகிதமா நம்பிக்கிட்டு இருந்து புழிவாங்க. இவ்வளவுதான் இதோட விஷயம். இதுல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. சரிங்களா? எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர்களுக்கு பாரம்பரிய முறையில் கும்ப வீடை சொந்தமாக சொல்லிட்டாங்க. நாடியில் வந்து ரிஷபத்தில் ராகு உச்சம், விருச்சகத்தில் கேது உச்சம் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில சார் இதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ராகு கேதுக்கள் எங்கே நின்னா யாருக்கு என்ன பலன் கொடுப்பாங்க இப்படிங்கிறத சின்ன ஒரு கான்செப்ட். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்தை முதலாவது கொண்டு முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது கேது நட்சத்திரம். அதற்கு அடுத்த திரிகோண நட்சத்திரமாக சிம்மத்தில், மேஷத்திலிருந்து அஞ்சாம் பாவமான சிம்மத்தில் முதல் நட்சத்திரமாக மகத்தை கொண்டு வருவார். அதற்கு அடுத்த திரிகோணம்னு எடுத்தீங்கன்னா தனுசில் மூணு நட்சத்திரமாக வருவார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்துட்டீங்கனாலும் சரி, பாகவ ரீதியாக எடுத்துட்டீங்கனாலும் சரி, 1, 5, 9ங்கிறது கேதுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாவம். சரிங்களா? அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 கேது நின்றால் அவர் எந்த ஒரு அந்த பாவத்தையும் கெடுக்க மாட்டார். அந்த பாவத்தில் தர வேண்டிய விஷயத்தை மறைக்க மாட்டார், கொடுத்துருவார். எல்லாருமே அவர் 1, 5, 9 இருந்தா 5 இருந்தா உனக்கு புத்திரம் கிடைக்காது, 9 இருந்தா குலதெய்வம் அவுட்டு, 1 இருந்தா நீயே காலின்னு இருப்போம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எடுத்தோம்னா அது எந்த விதத்திலையும் ஒத்து போகிறது கிடையாது. அடுத்ததாக ராகுக்கு வரோம். ராகுக்கு நட்சத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு மிதுனத்தில் நடு நட்சத்திரமான திருவாதிரை, அதற்கு திரிகோணமாக எடுத்துட்டிங்கன்னா துலாத்தில் சுவாதி, அதற்கு திரிகோணமாக எடுத்துட்டிங்கன்னா கும்பத்தில் சதயம். இது மூணு பாவம் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 3, 7, 11 பாவமாக வரும். சரிங்களா? கேதுக்கு 1, 5, 9 போல ராகுக்கு 3, 7, 11. அப்போது சொந்த வீடு இல்லாதவங்க தான் இருக்கக்கூடிய நட்சத்திர வீட்டை தான் வீடாக பாவிப்பாங்க. ஸோ யா உங்களை நீங்களே அடிச்சுக்குன்னு சொன்னால் அடிச்சுக்குவோமா? அடிச்சுக்க மாட்டோம். அப்படியே காட்டுறதா இருந்தாலும் பாவலோக்கு சும்மா வலிக்காத மாதிரி தான் அடிச்சுக்குவோம். அந்த கான்செப்டில் எவரோருடைய ஜாதகத்தில் 3, 7, 11 இடத்தில் ராகு நின்றால் அவருக்கு கலத்திர தோஷங்கிறது கிடையாது. எடுத்தோடனே 7ல் ராகு நிற்கிது, உனக்கு கல்யாணமே ஆகாது, கலத்திரம், உனக்கு வரக்கூடிய கணவர் மோசம், இல்லை உனக்கு வரக்கூடிய மனைவி மோசம், இப்படிலாம் சொல்லுவோம். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 கேது நின்றால் எந்தவித பாதிப்பையும் தரமாட்டார். அதே 3, 7, 11 பாவத்தில் ராகு நின்றால் அவருக்கு அந்த பாவத்தினுடைய கெடுதலை தரமாட்டார். ஆனால் இந்த ராகு கேதுவும் நேரெதிர். ஒரு பாம்பினுடைய வாயிலிருந்து வயிற்று பகுதியை ராகுன்னு எடுத்துக்குங்க, வயிற்றிலிருந்து வால் பகுதியை கேதுன்னு எடுத்துக்குங்க. பாம்பு தன் வாயை விட பெருசாக இருக்கக்கூடிய அனைத்தையும் விழுங்கக்கூடிய சக்தி படைச்சது. அப்போது ராகுங்கிறது பிரம்மாண்டம், எதுவும் தனக்குரியது, எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. கேதுங்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த இல்வாழ்க்கை வேண்டாம், இந்த லௌகீக பற்றுழுத வேண்டாம் இப்படின்னு வெளியே தள்ளுறவங்க. அப்போது ரெண்டும் நேர் எதிர் துருவம். ராகு இருக்கிற இடத்த கேது பார்க்க மாட்டார், கேது இருக்கிற இடத்த ராகு பார்க்க மாட்டார். சரிங்களா? ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 ராகு அமர்ந்தால் அந்த இடத்தை முழுமையாக அழிச்சிருவார். அதே ஒருவர் ஜாதகத்தில் 3, 7, 11 கேது இருந்தால் அங்கு வரக்கூடிய விஷயத்தை முழுமையாக தடை செய்வார். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே போல் ராகு கேதுகளுக்கு அச்சு புள்ளின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா 2 கிரகமும் 180 பாகையில் ஒருவருக்கொருவர் சுற்றி வரவீங்க. அப்போது இருவரும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ராகு கேதுகள் சாயா கிரகம்,
எல்லாம் கடிகார சுற்றுக்கு நேர் எதிராக எதிர்மறை சுற்றாக சுற்றுவர்களாம் இந்த ராகு கேது. அப்போ அவர்கள் சுற்றக்கூடிய திசைக்கு ராகு உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து நாலாம் பாவத்தையும் கேது உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்து நாலாம் பாவம். இன்னைக்கு கோச்சார ராகு மீனத்திலையும் கோச்சார கேது கண்ணிலையும் உட்காந்துருக்கார். ஸோ இப்போ கண்ணியில இருந்து மிதுனத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவத்தை இன்றைய கோச்சார கேது முழுமையாக மறைத்து விடுவார். மீனத்திலிருந்து தனுசுல எந்த கிரகம் உட்கார்ந்திருக்கோ அந்த கிரகத்தை ராகு முழுமையாக அழித்து விடுவார். இது ஒரு இன்ஃபினிட்டி சர்க்கிள், முடிவில்லாத சுழற்சியை கொண்டக்கூடிய விஷயம். இந்த பாவத்தில் அமர்ந்த கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவுக்கு 4 அல்லது 8 கேதுவுக்கு 4 இந்த ரெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், கிரக காரகத்துவம், கிரக உயிர் காரகத்துவம், கிரகத்தின் பொருளாதார காரகத்துவம் எதுவுமே அந்த ஜாதகருக்குங்கிறது கிடைக்காது. அதை வாழ்நாள் ஃபுல்லாக தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இது ராகு கேதுவோட இன்னொரு பக்கம். இதே ராகு கேதுகளுக்கு இன்னொரு நல்ல குணம் உண்டு. என்னதான் ராகு கேது அசுரர்களாக இருந்தாலும் தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அமிர்தத்தை உண்டவர், சரிங்களா? அதனால் அவருக்கு இறப்புங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போது அந்த ராகு கேது அமிர்தத்தை உண்டுட்டார். அமிர்த உண்டம் எங்கே இருக்கும்? அவருடைய வயிற்று பகுதியில் இருக்கும். சாப்பிட்ட உணவு என்ன ஆகும்னா வாயில் இருக்காது, உடம்புல வயிற்று பகுதிக்கு இறங்கிடும். அப்போது ஒரு பாம்போட 2 பிட்டாக பிரித்தோம்னா வயிற்று பகுதியிலேருந்து வாய்ப்பகுதி தலைப்பகுதி வரைக்கும் இருக்கும் ராகு, வயிற்று பகுதியிலேருந்து வால் பகுதி வரைக்கும் இருக்கிறது கேதோ. ஸோ ராகு கேது என்னதான் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர் அமிர்தம் உண்டவர். அவர்கிட்ட ஒரு பிளஸ் இருக்குது, அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நல்லது பண்ணுவார், சரிங்களா? அப்போது ஒருவருக்கு ராகு கேதுக்களால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க ராகு கேதுகளுக்கு பிரதானமாக கொடுத்துருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறக்கூடிய 4:30 முதல் 6 மணி வரக்கூடிய ராகு நேரங்கிறது மிகவும் உன்னதமான நேரம், சரிங்களா? இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய தேவைகளையும் ராகு கேதுக்களால் முடக்கப்பட்டால் அவர்களிட்டிருந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா அந்த 4:30 முதல் 6 மணிங்கிறதுக்குள்ள இந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு வரும்போது 5:30 முதல் 6 மணி வரைக்கும் அந்த டைமிங் எடுத்துக்கோங்க. அது ராகுவின் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிர்தத்துக்கு உண்டான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ராகு கேதுக்கள் என்னதான் நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அந்த டைம்லைன் வரும்போது அந்த வாய்ப்பகுதி வால் பகுதின்னு வரும்போது அந்த டைம் திசையில் வரும்போது அவர்கள் நீங்கள் வைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உங்கள் பலாபலன்களை கொடுப்பார். நன்றி. ராஜா சங்கரையா அவர்களுக்கும் எஸ்டி ஆஸ்ட்ரோ குழுவினர் அனைவருக்கும் நன்றி.